ஹாய் குழந்தைகளா, வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. அம்மானா அன்பு, அன்புனா அம்மா. அம்மா நமக்கு ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? அவங்க தான் நம்மளை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 10 months அவங்க பயத்துல நம்மளை சேஃபா வச்சிருந்தாங்க. நம்ம வெளியே வந்த உடனே நம்மளுக்கு ஃபீட் பண்ணி, டயப்பர் சேஞ்ச் பண்ணி, ட்ரெஸ் மாற்றி விட்டு நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் அழுவாங்க. நம்மளை அவங்க வயத்தில் இருந்ததுனால உடம்பாலையும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் யாருக்காக? நமக்காக, கரெக்டா? அப்படிப்பட்ட மதர்ஸ், அம்மா, அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். அப்பப்போ கிஃப்டாக அவங்களுக்கு முத்தும் கொடுத்து ஹக்கும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அன்னையர் தினம், மதர்ஸ் டே. அவங்கள இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஏன்னா எப்பவும் நம்மளை அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதில் ஏதாச்சும் அம்மாவை பற்றி எழுதியும் கொடுக்கலாம். அது அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்தும். அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும், எந்த காய், எந்த பழம், எந்த ஃபுட்டு பிடிக்கும்னு இப்படி நிறைய கேள்வி கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எது பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளா, நீங்க நல்ல பிள்ளைங்களா, நல்ல படிச்சு குட் பிஹேவியரோட இருக்கிறது தான் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு உள்ள வழி. இததான் திருவள்ளுவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களெல்லாம் பெத்தப்போ அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதை விட ஹாப்பி எது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நல்ல பிள்ளைங்க, புத்திசாலியான பிள்ளைங்கன்னு மற்றவங்க சொல்றத கேட்கிறப்பதான். இந்த மதர்ஸ் டேல உங்களுக்கு ஒரு அம்மா கதை சொல்றேன். அதை உங்க அம்மா கூடவே உட்காந்து கேளுங்க. ஒரு நாள் ஒரு யங் மேன் ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போய் பொக்கே ஆர்டர் பண்ணி வெளியூரில் இருக்கிற தன்னோட அம்மாவுக்கு கொரியர் அனுப்ப போனான். அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு அழுதுட்டு இருந்தா. இந்த யங் மேன் அந்த குட்டி பொண்ணுகிட்ட ஏன் அழற அப்படின்னு கேட்டான். அதுக்காக, இன்னைக்கு மதர்ஸ் டே, என்னோட அம்மாவுக்கு ஒரு ரோஸ் வாங்கணும், அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதா. அதுக்கு அந்த யங் மேன் அந்த குட்டி பொண்ணுக்கு தன்னோட பணத்திலேயே ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தான். சரின்னு தானே அவளை அம்மாட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போனான். அந்த பொண்ணு நேரம் அந்த யங் மேனோட மனை சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போய் தன்னோட அம்மாவோட சமாதியில அந்த ரோஸை வச்சா. இதை பார்த்துட்டு அந்த யங் மேன் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பொக்கே ஷாப்புக்கு உடனே ஓடினான். அங்கே போய் அந்த பொக்கேவை வாங்கிட்டு தானே வெளியூருக்கு கிளம்பி அம்மாவை பார்க்க போயிட்டான். இதிலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஆமாம், நமக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் அம்மா தான். எத்தனை வயசானாலும் நீங்கள்லாம் அவங்களுக்கு குழந்தை தான். அவங்க தான் நமக்கு முதல்ல, மற்றதெல்லாம் ரெண்டாவது தான், சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? உங்களுக்கெல்லாம் ஹாப்பி மதர்ஸ் டே. நன்றி.